எலெக்ஷன். இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம். களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காம அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸை மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு. படத்தில் ஒரு கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல. இந்த படத்தோட முதுகெலும்பு, இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணும்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவம்ன்ற ஒரு கட்சி தொண்டன் கேரக்டர் சொல்லலாம். கட்சி தொண்டன்னா தன்னால இல்லாமல் மக்களுக்காக கடுமையாக, கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர். நம்மள அநேகம் பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்போம். நம்ம அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாராவது ஒருத்தர் அப்படி இருந்திருப்பாங்க. அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு கேரக்டர் அது. அப்படி உழைக்கிறவங்கள வந்து ஏமாலியாகவும் பழைக்க தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும். அப்படி ஒரு மகன் கேரக்டர்லாம் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவை தந்தது. நன்றி தமிழ். அதே போல் தயாரிப்பாளர் ஆதித்யா கூட, இது ரெண்டாவது படம், நிறைய சொல்லிட்டாரு. அதெல்லாம் உண்மைதான். அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன். அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் கிரியேட்டிவ் ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டன்னர் சாம் மாஸ்டர், எடிட்டர் பிரேம், பாவல், டிஓபி மகேந்திரன், அம்மா நாச்சியல் சுகந்தியார், எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை, பிரீத்தி, ரிச்சா, அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள், திலீபன் மாஸ்டர், கிரிஷ், நடிகர் தயாளன், அருள்தாஸ், காஸ்டியூம் டிசைனர் கஸ்தூரி, எங்கே இருக்காங்க தெரியல, மேனேஜர்ஸ் கோகுல், பாலா, ஹரி, பியர் யுவராஜ் உட்பட அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது. ஷூட்டிங் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பேசும்போது என்னோட முந்தைய படமான ஃபைட் கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையாக இருந்த நண்பன் லோகேஷிற்கும் ஜெகதீஷ் பரத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக படத்தையும் படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்களெடுத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கும். நீங்கள் எல்லாரும் இருந்ததா எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ், இன்னும் ஒரு சப்போர்ட்டாக, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் ஃப்ரம் யூ ஆல், அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்காக வந்திருக்கேன். எலெக்ஷன் May 17th ரிலீஸ் ஆகுது. அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி. ஸோ கண்டிப்பாக அயோத்தி விட இது ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல். அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எழுதியிருக்காங்க சார். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். உங்கள் எல்லாருக்கும் இதுவும் இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கண்டென்ட். நீங்கள் விஜுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ யதார்த்தமாக, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும், அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம். ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் தமிழ் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ விஜயா சார் அண்ட் பவல் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜயா சார். அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷ்னலான சீன். பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற குவாக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக, எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க, நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேட்ச் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட் சார். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ அவுட் த ஷூட். அண்ட் தேங்க்யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ. மேம் சாந்தமணி மேம், எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்குது. பட் தேங்க்யூ ஸோ மச்
ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். ஒரு ஃபேமிலி மாதிரி 2 மந்த்ஸ் அங்கே ஷூட் பண்ணோம். ஸோ ஆம்பூரில் நம்ம ஷூட் பண்ணுற மக்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், பிகாஸ் அவ்வளோ அன்பு, அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி மகேந்திரன் சார், தேங்க்யூ சார். ஆஸ் ஐ செட், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதுதான் நம்ம பார்த்தோம். அண்ட் விஷுவல்ஸில் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு சே எனி திங், பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். ரிச்சா, ஐ டென்ட் கெட் டு ஒர்க் வித் யூ அ லாட், பட் வெல்கம் டு தமிழ் சினிமா. அண்ட் ஐ ரியலி விஷ் எனக்கு ஒரு நல்ல வெல்கம் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் வரி அபவுட் த லாங்குவேஜ், வில் டீச் யூ. ஸோ இட் வாஸ் ஃபேபுலஸ் டு சி யூ ஆன் ஸ்க்ரீன். And thank you to each one of you for making this happen. The direction department team, camera team, production side, Hari sir, who managed everything. Thank you so much to each one of you. Yena ellaru avanga department la correct ah romba dedicated ah work pananga. So and the ella or team work ah ella efforts potadunala nanga inga irukom iniki. So thank you so much to each one of you. May 17th, I'm looking forward to all your responses. Please do watch the film. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.